கிறிஸ்துக்கள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன்முடிகளே, யாவருக்கும் கர்த்தர் கிருபையினால் மறுபடியும் காலை மன்ன ஊழியர் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆண்டு செட்டுகளை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் சித்தமான இந்த வாரம் முழுவதும் அதையே தியானிக்க இருக்கிறோம். ஜெபிகள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஐந்தாவது மாதம் ஐந்தாவது நாளிலும் 404வது காலை மன்ன செய்தி விசேஷமா அன்பான சகோதரர்களுக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்ட செய்தி. ஆனாலும் சகோதரோடு கேளுங்க, கர்த்தரும் ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரிகளே, இந்த கடைசி காலங்களில் இன்னைக்கு அதிகமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை தான் நம்பி இருக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு நாள் புதன்கிழமதோறும் இந்த பெண்கள் இந்த காலங்களில் செய்தியை கேட்டு அநேக ஸ்திரீகள் நல்ல ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செயல்படும்படியாக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துறேன். நீங்கள் தொலைபேசி மூலமாக இதை குறித்து உங்களை நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது நம்பிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் என்று சொல்வதற்கு ஒன்று கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை ஆசிரிக்க விரும்புகிறார். அதற்கு அடிமை கருவியாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து இருக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2 12 வசனத்தை சொல்லியிருக்கிறது. ரூத்து 2 12 வசனத்துல, உன் செய்யத்தக்க பரணை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தருடைய செட்டேதியில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக கிடைப்பதாக சொல்லப்படும். இந்த ரூத்தை குறித்து நம்ம காலையில செய்தியில பல முறைக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா பல கோணத்துல தியானிச்சோம். பல இப்போ எப்படி சொல்றது, ஒரே அரிசிய சாப்பாடு சாதம், அப்புறம் பொங்கல், அப்புறம் இட்லி தோசை, பிரியாணி அப்படிலாம் தயாரிக்க பண்ணிக்கலாம். அதே போல இந்த ரூத்தி புஸ்தகத்தை பலவிதமான டேஸ்ட்ல நம்ம நினைச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். நீங்க அறிந்த காரியம் தான். இன்றைக்கும் ஒரு புதிய ருசியோடு கூட தியானிக்க கர்த்தர் ஆவியானவர் கிருபை செய்வாராக ஸ்தோத்திரம். அப்ப இந்த ரூத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செட்டைகளை அடைக்கலமான இந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அருமையான தேவடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரிகளே, இந்த கடைசி காலங்கள்ல நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் நிமித்தம் குடும்பங்கள் நிறைவான பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் நிமித்தம் நீங்கள் இருக்க சபை நிறைவான பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஞானமான நடத்துறதுனால உங்க குடும்பம் ஆசிரியப்பட வேண்டும். உங்க ஞானத்தினால உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியப்பட வேண்டும். உங்க ஆத்ம பாரமுடைய செபத்தினால, உங்க சாட்சியில வாழ்க்கையினால உங்க சபை ஆசிரியப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு சகோதரிகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்லி இருக்குது, செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. செய்யத்தக்க பலன் அப்படி இந்த கோபா சொல்ற சொல்லிட்டு ஏன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த 11 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிட்டா, அதுக்கு போவாஸ் பிரயோஜனமாக, உன் புருஷர் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியார் செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன தேசத்தை விட்டு உன்னை அறியாததா ஜனங்களுக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கை குறித்து, உன் விசுவாசை குறித்து நான் விவரமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு விசுவாசத்தை ஒரு மறுதளிக்கிற ஒரு காலம். அந்த காலம் விசுவாசை மறுதளிக்கிற ஒரு காலம். அந்த காலத்திலையும் அருமையான ரூத் சகோதரி பாருங்க, அந்த சொந்த ஜனங்கள், சொந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், இனஜன பந்துகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன் மாமியாரை பின்பற்றி வந்ததை போவாஸ் கேள்விப்பட்டிருக்கிறார். அப்படி கேள்விப்பட்டதுனாலதான் உன் செய்தி தக்க பலன் உனக்கு உண்டு. அந்த தேவனாகிய அந்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளை அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும், எம்மா அன்பு மகளே, அன்பு சகோதரியே, உன்னை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன். உன்னுடைய தியாகம், உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன் விசுவாசம், உன்னுடைய ஜெபம், நீ பிள்ளைகளை வளர்க்கிற எவ்வளவு குடும்ப பொறுப்போடு இருக்கிற, உன் கணவனுக்கு எந்த அளவுக்கு சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிற, மற்ற பெண்கள் மத்தியில உன் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, உன் ஆலயத்துல நீ எப்படி பயன்பட்டு கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறபடினால அவர் பார்வைக்கு நீங்கள் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, என்னோட செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு நான் நிறைவான பலனை கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, உங்களை ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
उलकोड़ी विशेष सहोद अलगोदूर्ण बल पूर्ण नरीपूर्ण आशीर्वाद कड़ी उपोत्र आशीर्वाद अशीर्वाद उलगं आयतम உலக பரகரமா வாழாதபடி உன்னதத்தை நோக்கி பார்த்து வேத வசனத்தை வாழ்க சொன்னா இந்த பரிபூரணமான ஆசீர்வாதையும் திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் எடுப்பதற்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கிற சகோதரியாய் உங்களை கொண்டு சபை ஊழியர்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு அநேக ஏழை எளிய மக்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்டிருந்த மக்கள்னா அவர்களையும் நீங்க போஷிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் திருப்தியான ஆசீர்வாதம் அல்லேலூயா मनिधर उप अमी आदरवच्च
ஆனால் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சகோதரியை போவாஸ் அவன் ஆதரித்தபடினார் ரூத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி உன்னை ஆதரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அல்லேலூயா. ஒரு பக்கம் நீங்க ரூத்தை போல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நீங்க திருப்தியா இருக்கணும், அவருடைய கரசின் உட்பட்ட மக்கள் மகளானே காணப்படணும். இன்னொரு விதத்துல ரூத்தை போல இந்த ஜனங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து நீங்கள் அவளுக்கு வேண்டிய உதவி செய்து ஒரு சாப்பாட்டையோ அல்ல ஒரு 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 ஆடைகளையோ கொடுப்பீங்க சொன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் சொல்றாங்க, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்க இன்னைக்கு இந்த கடித்த நாட்கள்ல இத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இந்த கொரோனா வியாதினால கொஞ்சம் பயந்து கொஞ்சம் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் விசாரிக்கவனாய் காணப்படுவேன். அதனால வியாதி வந்தவங்க போய் உட்கார்ந்து ஏதோ பண்ணினா சொல்லல, இந்த வியாதி நிமித்தம் பயந்து போட்டுருக்காங்க பாத்தீங்களா. அந்த மக்களை விசாரித்து ஆறுதல் சொல்லணும். ஏசு செட்டைக்குள் வந்தா பாதுகாப்பு உண்டு, அப்படியா அன்புக்குள் வந்தா பாதுகாப்பு உண்டு, வசனத்தை வாழ்ந்தா பாதுகாப்பு சொல்லி அவளை விசாரித்து ஆர்ந்து சொல்ற மக்களாக காணப்பட வேண்டும். முடிந்தால் அவர்கள் உதவி செய்யற மக்களாய் காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சகோதரிகளை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்படுவனாக என்று அப்பொழுது அவள் இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்று சொல்லி அங்க சொன்னதை நம்ம பார்க்கிறோம். போவாஸ் என்று சொல்லி சொன்னதை பார்க்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டு விதத்துல தேவன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதத்துல? முதலாவது ரூத்தை போல தன் உலக காரியங்கள் உலக உலக நன்மைகள் உலக சொந்த பந்தங்கள் இதையெல்லாம் வச்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க உறுதியாய் பின்பற்றி வர வேண்டும். அப்படி அவரை தேடி வரும்போது அவர் உங்களை விசாரித்து ஆசீர்வதி திருப்தியாகிறதா இருக்கிறார். நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு அந்த வைராக்கியம் வாழ்ந்தும் சில ஏழைகளா இருப்பாங்க, பசியோடு இருப்பாங்க, ஒருவேளை குறைவாய் கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் விசாரிக்கும் போது போவாசி ஆசிர தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையா சகோதரே, அவர் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பார்த்து இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான சகோதரே, இந்த கடைசி நாட்கள்ல ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில ஜனங்கள் ரொம்ப இன்னைக்கு ஒரு பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு கொரோனா இருந்த மாதிரி லாக்டவுன் போட்டா நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி என்ன நினைப்பு என்ன செய்ய போறோம், பிள்ளைகளை எப்படி பராமரிக்க போகிறோம், பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம உணவளிக்க போறோம் சொல்லி அப்படி பயந்து கொடுற மக்கள் கூட இருக்கதான் செய்யறாங்க. ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆகவே இந்த நாட்கள முடிந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெறணும் ஒண்ணு. ரெண்டாவது, தேவையுள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு தேவையுள்ள ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் விசாரிக்கிற அப்படின்னு சொன்னா பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவனாக, வியாதிப்பட்டவனுக்கு நீங்க விசாரிக்கிறவனாய் நீங்கள் காணப்பட்டு செடிக்கவோ மற்ற ஒருவேளை பொருளாதார உதவியோ அல்லது அந்த ஆளு வார்த்தையாக உதவியோ ஏதோ ஒரு உதவியை செய்து நீங்களும் ஆசிரியப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை ஆசிரியை கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த அனுபவத்தோடு நீங்க வாழுங்க. நான் சொல்ல ரெண்டு விதமான ஆசீர்வாதம், செட்டைகளை வந்துருங்க, செட்டைகளை வந்தவங்களுக்கு நீங்க விசாரிக்கிறாய் காணப்பட வேண்டும். ரெண்டு காரியம் செய்து ரெட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது நிமித்தமாக உங்களை திருப்திப்படுத்துற ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துவார். நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் சபை உங்களிடத்து திருப்தியா இருக்கும். இன்னும் அநேக ஜனங்கள் உங்களிடத்து திருப்தி அடைந்து இயேசுன அன்பை அறிந்து தன் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிப்பதன் ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். அருமையா சகோதரே, செயல்படுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காணப்படுங்கள். நீங்கள் நெட்டிப்பா நன்மை பெற்று இங்க வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த வேத வசனத்தோடு செயல்படுங்க, இன்னும் தொடர்ந்து வேறு தியானிங்க, நல்லா அடிதமான ஆத்துமாய் ஜெபம் பண்ணுங்க, விசாரிங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, சத்தியட்ட அருமையான சகோதரிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரூத்து ஆண்டவரே, இந்த சொந்த இனஜன பந்துகள், சொந்த பிறந்த இடம், பிறந்த ஊர், எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு வைராக்கியத்தோடு அந்த நகோமியை பின்பற்றி வந்தாள். நகோமியை பின்பற்றி வந்தால் சொல்வதை காட்டும் நகோமிய தெய்வத்தை பின்பற்றி வந்தால் சொல்வது சால சிறந்தது. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இன்னைக்கு சத்தியட்ட தேவனுடைய பிள்ளைகள் உண்மை பின்பற்றி வந்து பாதுகாப்பு அடங்கியிருந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்து திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்பட போஷிக்கப்பட காப்பாற்றப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்.
உம்முடைய பராமரிப்புக்குள் வாழ்ந்த மக்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே நேரத்துல இப்படி தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு போவாசின் ஆவியுடைய மக்களாய் காணப்பட்டு ஆண்டவரே இன்னும் உடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் காணப்பட தெய்வ கிருபை செய்யும் ஜெபிக்கிறேன். சேர்த்துட்ட பிள்ளை ஆசிரியங்க அவருடைய குடும்பம் ஆசிரியக்கப்பட்டும், அவனை சுற்றி இருக்கிற குடும்பம் ஆசிரியக்கப்பட்டும், சபையில் இருக்கிற ஏழை விசுவாசம் ஆசிரியக்கப்பட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது நிமித்தம் தேவராம மகிமைப்பட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மை செய்து பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுத்திருக்கே வாழ்ந்து பரலோகத்தில் நிறைவான பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தப்படுத்திய நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏனோ தானோ ஏதோ இந்த செய்தியை கேட்டேன் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லாதபடி இந்த செய்திக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து செயல்பட்டு ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்த கிருபை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தோடு குலத்தில் வாழ கிருபை செய்ய, குடும்ப பொறுப்போடு வாழ கிருபை செய்ய, பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கிற தாயாய் காணப்பட கிருபை செய்ய, ஆண்டவரே தன் புருஷனை கீழ்ப்படிந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த சோதனை காணப்பட கிருபை செய்ய, இன்னும் அழிந்துள்ள ஆத்துக்களை ஜெபிப்பதற்கும் உதவுகிற கரங்களாய் காணப்படுது ஆண்டவர் கிருபை செய்ய ஸ்தோத்திரம். அதனால சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்தியாக வாழ உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகை நாட்களில் நிறைவான பலனை பெற்றுக் கொள்ள கத்த கிருபை செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன். கத்திர அப்படியே உங்களை ஆசீர்வதிப்ப சகோதரே கத்த ஸ்தோத்திரம். நீங்க செயல்படுங்க தயவு செய்து கடைசி நாட்கள்ல நீங்க பரலோக நன்மை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே செய்ய பிரயாசப்படுங்க. கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களும் அநேக ஆசீர்வதிப்படுகிறார் கத்த ஸ்தோத்திரம். மீண்டும் கத்த சித்தமனால் நாளை ஒரு புதிய காலை மனோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவர் கிருபையுடைய தாங்கட்டும். மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், அநேக ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் சபையை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் உங்களுடைய கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆமீன். அல்லேலூயா ஸ்தோத்திரம்.